தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் டேல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் பாடும் பாடல் இந்த நிகழ்ச்சி மூலமா பல புதிய பாடகர்களை உங்க எல்லாருக்குமே நாங்க அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த பாடகர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில நமக்காக பாடி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே வரும்பொழுது இசையமைப்பாளரை சந்திச்சு அவங்களுடைய ஸ்டுடியோக்கு நேரடியா போயிட்டு அவங்களுடைய கம்போசிஷன்ல உருவான பாடல்களை நம்ம பாடகர்கள் அவங்க கிட்ட பாடி காமிப்பாங்க. அதே மாதிரி அந்த பாடலை கேட்டும் இசையமைப்பாளர்கள் அவங்களுக்கான ஃபீட்பேக்ஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் ஒரு சூப்பர் டூப்பரான இசையமைப்பாளர் தான் நம்ம சந்திக்க போறோம். பூ, கலவாணி, தேநீர் விடுதி, கேரள நாட்டிலம் பெண்களுடனேன்னு பல படங்களுக்கு தொடர்ந்து இசையமைக்கிறது மட்டும் இல்லாமல் படங்களை தயாரித்து இயக்கவும் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது இசையமைப்பாளர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான எஸ்எஸ் குமரன் அவர்களை இப்போ சந்திக்கலாம். வணக்கம் சார். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ இந்த ஸ்பெஷல் டேயில் வந்து உங்களை சந்திச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு மல்டி டேலண்டான பர்சனை வந்து இந்த ஸ்பெஷல் டேயில் மீட் பண்ணுறதுக்கு நான் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஏற்கனவே வந்து கேரள நாட்டிலம் பெண்களுடனே இந்த படத்துடைய ப்ரொமோஷனில் வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ அந்த படத்துடைய பாடல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜேர்னியை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். பூ அப்படின்னு ஒரு மென்மையான படத்துக்கு வந்து நீங்கள் இசையமைச்சிருந்தீங்க. அதை தொடர்ந்து கலவாணி அப்படி நிறைய படங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே டைரக்ஷன் மேலே வந்து உங்களுக்கு கவனம் திரும்புறதுக்கான காரணம் என்ன? அந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சுருக்கீங்க, அதுக்கான ரீசன் என்ன? நான் வந்து நிறைய படங்கள் குவாலிட்டியாக பண்ணணும்னு நினப்பேன். நிறைய படங்கள் நான் பண்ணாத காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு 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 பாலிசின்னு வச்சுருப்பேன். நம்ம கொஞ்சம் எல்லா விஷயமும் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினப்பேன். இதுக்கு நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டாக நமக்கு இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அப்படியே இண்டஸ்ட்ரியில் இருக்க நம்ம பேசிக்காக நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சிருக்கோம். சினிமா பற்றி நம்ம எல்லாமே தெரியும். ஸோ நம்ம ரெண்டு படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டோம், நல்லா ரீச் ஆகிட்டோம். நம்ம ஏன் ஒரு படத்தை வந்து டேர் பண்ணக்கூடாது? நமக்கு ஒரு நல்ல நமக்கான கதை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம மறந்துடுவாங்க. ஸோ நம்ம வந்து சினிமாவை வந்து முழு சினிமாக்காரனாக மாறணும். வெறும் ரூமுக்குள்ளேயே கம்போஸ் பண்ணால் வெளியுலகம் தெரியாமல் போயிடும். நம்மளே ப்ரொடியூஷன் பண்ணி, நம்மளே டைரக்ட் பண்ணி, நம்மளே மியூசிக் பண்ணி, நம்மளே ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு சினிமாவோட மொத்த உருவம் நமக்கு தெரியும் போது நம்ம வந்து முழு சினிமாக்காரனாக மாறதுக்கான ஒரு விஷயந்தான். அந்த ஒரு முயற்சி தான் தேநீர் விடுதி வந்து என்னோடய முதல் முயற்சி. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 30 நாள் ஷெடியூலில் வந்து ரொம்ப அழகாக ஒரு காம்பாக்டாக பண்ணி முடித்தேன். இசை மட்டும்தான் மெயின் தொழில். நல்ல கதைக்களம், நல்ல சூழல் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான பயணம் தொடர்ந்தே இருக்கும். இப்போ தொடர்ந்து இந்த வருஷத்துக்கு பட்டதாரி வந்திருக்கு. அதுக்கடுத்து தொடர்ந்து 4 படங்கள் இசையில் பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய இயக்கமும் அடுத்தடுத்து பயணம் கண்டிப்பாக இருக்கும். சார், அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்களுக்கு வந்து இசையமைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து டைரக்ஷனில் என்ன மாதிரியான படங்கள்லாம் வருது, இதை பற்றி சில வார்த்தை? ஜனவரி மாதம் ஆஃப்டர் பொங்கலுக்கு ஒரு படம் மியூசிக்ஸ் அசைன் பண்ணுறேன். நான் டைட்டில் ஒன்றும் முடிவு பண்ணலை. என்னோட டைரக்ஷனில் என்னோட வந்து எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில். எல்ஐசினா எல்லாத்துக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இது வந்து லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை க்ரியேட் பண்ணி அப்பா பையனுக்கான ஒரு உறவை பற்றி ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கடந்த 2 வருஷமாக அதை ரெடி பண்ணியிருக்கேன். அதற்கான ஒரு நடிகர் பெரிய நடிகரை வச்சு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. பிப்ரவரி மாதம் கடைசியில் அதோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இது போக நல்ல கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒரு மியூசிக்கு நிறைய எல்லா படங்களும் வருது. ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்களாக நமக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய படங்களாக வரணும். இசையில் வந்து புதுமை பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற ஒரு இயக்குனர் வந்து கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுவேன். இந்த வருஷத்தில் 2017 வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒரு ஹிட்டு கொடுக்குறோம். 2017 நிறைய ஹிட்டு கொடுக்கணும் ஆவல் இருக்குது. அதற்கான வாய்ப்பும் வந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக சார். ஸோ 2017 நிறைய ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளராக, இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக வந்து நீங்கள் வரப்போறீங்க. அண்டு இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாடும் பாடல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி கலைஞர் டிவியில் வந்து எவ்ரி சண்டே நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். புதிய பாடகர்கள் பாடல் மேலே, இசை மேலே யாருக்கெல்லாம் விருப்பம் அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பாடல்களை பாட வச்சுட்ருக்கோம். ஸோ அப்படி சில பாடகர்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் உங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய கம்போசிங்கில் அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே பாடணும்னு ஆசைப்படுறாங்க உங்கள் முன்னாடி. ஸோ அவங்கள கூப்பிட்டுலாமா? கண்டிப்பாக கூப்பிட்றோம், கண்டிப்பாக. நானும் ஆர்வமாக இருக்கேன். புது கலைஞர்களை அறிமுகப்படுத்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது புது பாடலாசிரியர் இருப்பாங்க. முதல் படத்துலேயே புது பாடலாசிரியர் அறிமுகப்படுத்துறோம். அது மாதிரி எல்லா படத்துலையும் புது புது சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்தடுத்து எனக்கே தேவைப்படுது. நீங்களே வந்து அதை வந்து, அதாவது கரும்பு என்ன கூலியானு கேட்ட மாதிரி நீங்களே வந்து அழகாக கொண்டு வந்துக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாரையும் பாட வச்சு நம்ம பார்க்கலாம். நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இங்கே வரப்போகிறது சுதர்ஷன் அண்ட் சித்ரா. ஸோ லெட்ஸ் வெல்கம் சுதர்ஷன் அண்ட் சித்ரா. நிறைய புது புது சிங்கர்ஸ் வந்து எங்கள் ஷோவில் பாடிட்டு இருக்காங்க. சுதர்ஷன் அண்ட் சித்ரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான குரல் உடையவங்க. அண்டு இவங்க தேர்ந்தெடுக்கிற பாடல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமான பாடல்களாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான பாடல்களை தேர்ந்தெடுத்து வந்து இவங்க பாடணும், எங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சிங்கர்ஸ். ஸோ இவங்க வந்து உங்கள் கம்போசிங்கில் வந்த சாங் வந்து பாடிருக்காங்க. சாரை பார்க்கணும், நிறைய விஷயம் பேசணும், நீங்கள் இல்லையா பேசுங்க. வணக்கம் சித்ரா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே. என்ன மாதிரி, என்ன என்னோட கம்போசிஷன், என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? சூப்பர், நல்ல விஷயம். நீங்கள் உங்கள் பேர்?
ஓகே ஓகே டூ எயிட் சாங் ரெண்டுமே சேர்ந்து போடுறீங்க, குட். பூவில் வந்து சூச்சி மாதிரி சாங் பயங்கர ஹிட்டு. ஸோ அந்த 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 பாட்டு கேட்டோன்னா டேரக்டர் ரெண்டாவது படம் கலவாணி இருந்து வரும்போது எனக்கு சொன்னார், சூச்சி மாதிரி மாதிரி ஒரு ஒரு கேப்ஷன் அதில் சாங்கில் இருக்கணும், ஆனால் இது வந்து ஒரு மெலோடி சாங், லவ் சாங், ஆனால் அந்த ஒரு ஏதாவது எல்லோரும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்கணும்னு சொல்லி ஒரு 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 மேட்டர் கொடுத்தாரு. டூ இயர் சாங்கில் எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ண முடியும், எல்லாருக்கும் ஒரு சூச்சி மாதிரி டம்மு டம்மான ஒரு விஷயத்தில் கிரியேட் பண்ணி அதை டேபிளே அடிக்கிற மாதிரி நம்ம ஸ்டுடியோலே அடித்து காமிச்சு அதை வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ யாரை பாட வைக்கலாம், நல்லா ஒரு டியூன் முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து மெலோடினாலே வந்து ஹரிஷாக் வந்தோட சாங்ஸ் எல்லாமே நம்ம நிறைய கேட்டோம், சர்க்கரை நிலவாக இருக்கட்டும், அவரோட வாய்ஸுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஸோ அவரை வந்து மேலே மதுமிதாவை வந்து ஃபீமேல் சிங்கரம் போட்டு சாங் பண்ணோம். பண்ணி முடிச்சுருந்த இடையப்பட்ட அந்த மெலோடிக்கு இடையில வந்து ஒரு கேட்சியாக அந்த குழந்தைகளை வச்சு டம்மு டம்மா போட்டு ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து கேட்கும் போதே அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், இன்ஸ்டண்ட்டாக பிடிக்கும் சாங், ஒரு தடவை கேட்டவுடனே பிடிக்கிற மாதிரி ஒன்று விஷயத்துக்கு அதான் வந்து டம்மு டம்மு வந்தது. ஸோ இவங்களும் அந்த காம்பினேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவங்களான்னு வேணும் ஆர்வோட பார்ப்போம். எஸ், அதாவது எங்கள் சிங்கர்ஸ் வந்து நீங்கள் பாட வச்ச உங்கள் சிங்கர்ஸை நீங்கள் பாட வச்ச பாடலை இப்போ எங்கள் சிங்கர்ஸ் உங்களுக்காக பாடி காமிக்க இருக்காங்க, அதை பார்த்து கண்டிப்பாக கேட்கலாம். ஒரு முறை இருமுறை பல முறை கேட்ட பின் இதயத்தின் கிளையினில் பூத்தாளே, அடி முதல் துணி வரை அவளது நினைவுகள் ஆஹா அழகாய் தொலைந்தேனே. பாடி முடிச்சுக்கிறீங்க, இந்த பாடு முடிச்சிட்டீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை இந்த பாடி முடிச்சிருக்க நீங்களே பாடுறீங்களே,
எப்படி நீ உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முன்னாடி உங்களோட கம்போசிஷன் பாடி காமிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாருக்குமே கிடைக்காது, அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறோம். என்னன்னா ரெண்டு பேருமே பாடும்போது பாத்தீங்கன்னா சவுண்டிங் பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் வாய்ஸை இமிடேட் பண்ணாம ஓன் வாய்ஸ்ல பாடினீங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு யூஸ்வல பாத்தீங்கன்னா சாங் வந்து அப்படியே வந்து கேப்சர் பண்ணி பாடுவாங்க, அவரோட சவுண்ட் வந்து பக்கத்தில் ராஜன் சார் பக்கத்தில் இருந்தாலும் பட் அவரோட ஒரிஜினல் வாய்ஸும் மிக்ஸ் ஆகி வந்தது. உங்களதும் வந்து உங்களோட ஓன் வாய்ஸில் பாடினது ரொம்ப ஹாப்பி. ஒரே விஷயந்தான், ரெண்டு பேருமே அந்த ஒரு ஒரு எனர்ஜி வந்து எங்கேயுமே மிஸ் ஆகலை. கொஞ்சம் வந்து பாடும்போது அந்த லிரிக்கில் ஏதாவது கொஞ்சம் டவுட் வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணிச்சு, அதை வந்து அந்த வாய்ஸ் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணிச்சு. கண்டிப்பாக சினிமாவுக்கு பாடுறதுக்கான எல்லா தகுதிகளுமே உங்களுக்கு இந்த இருக்குது. நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சவுண்ட் வந்து ஃபுல் பாட்டு கேட்கணும் அவசியமே இல்லை. நீ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பித்த உடனே நான் வந்து இந்த தொகையராக பாடணுன்னே நினச்சிட்டேன், ஒரு கரெக்டாக பண்ணுறேன். நீங்கள் வரும்போது அதை கனெக்ட் பண்ணும்போது காம்பினேஷன் ரொம்ப கரெக்டாக இருந்தது, ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக நீங்களுக்கும் இந்த வருஷத்தில் 2017 உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இசைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் இருக்குது, அது என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். கலவாணி படத்தில் டம்மு டம்மா பாடினாங்க. எனக்கு பாடும்போது ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக வந்து என்னோடய கம்போசிஷனில் வந்து அதை புதுசாக வேற ஒரு வாய்ஸில் கேட்கும்போது எனக்கு இவங்க எப்படி பாடுவாங்கன்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கண்டிப்பாக வந்து அவங்களோட ஓன் வாய்ஸில் பாடினது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சின்ன 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 ஒரு ஃபைன் டூன், சின்ன சின்ன ஒன்று பிரச்சனைகள்லாம் இருந்தது, மற்றபடி அவங்க ஒன்று ஃபுல் த்ரூ அவுட் அந்த சாங் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களும் திரைத்துறையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த தகுதி அவங்கள்ட்ட இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முதல் பாடலை வந்து சுதர்ஷன் சித்ரா வந்து பாடி காமிச்சாங்க. இப்போ அடுத்ததா ஸ்ரீநிதி அப்படின்ற ஒரு சிங்கர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு உங்களுடைய கம்போசிங்கில் ஒரு சாங் பாடிருக்காங்க. ஸ்ரீநிதியை வந்து இப்போ நம்ம மீட் பண்ணிடலாமா? எஸ் ஸ்ரீநிதி, நீங்கள் வரலாம். வணக்கம் ஸ்ரீநிதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ நிறைய படங்களில் பாடிட்டு இருக்கேன், நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். மற்றபடி என்னோட எஜுகேஷன் வந்து யூஜி இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்ணிட்டு. நல்ல விஷயம். உங்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க ரொம்ப கான்ஃபிடண்டான சிங்கர், ரொம்ப போல்டான சிங்கர் நாங்கள், அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான பாட்டை தான் கொடுக்க போகிறோம். அதனால் பட்டதாரி படத்தில் வைக்கம் விஜயலட்சுமி சிங்கர் பண்ண சாங்கு தான் நீங்கள் பாடணும் எனக்காக வேண்டிய அந்த பாட்டை. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் பிளான் பண்ணாமல் வந்தாலும் சரி இந்த பாட்டை நீங்கள் பாடணும். ஸோ வைக்கம் சாங்கை பொறுத்தவரை, விஜயலட்சுமி பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு எப்படி இருக்கும், அவுட்புட் வரும், எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து லிரிக்கை கேட்டுகிட்டு பாடணுன்னு எனக்கு அவங்கள்ட்ட கேரளா போய் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேட்ட உடனே எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க எப்படி வாய்ஸ் வருது எப்படி இருக்குங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அவங்க எடுத்த உடனே ப்ராக்டிஸ் பண்ணல, டேரெக்டாக ரெக்கார்டிங் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரியவேலி பார்வை இல்லாதனால அவங்க வந்து தமிழும் தெரியாது, ஆனால் வந்து அது நம்ம நான் பாடினதை கேட்டு அதை மைண்டு உள்ளே வாங்கி அழகாக பாடினாங்க. உண்மையிலே வந்து வித்தியாசமாக இருந்தது. ஸோ நமக்கு இன்றைக்கி ஒரு பாடல் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் தேவைப்படுது. அந்த வகையில் நம்ம ஊரில் சீக்கிரம் நிறைய இருக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அவங்க பாடம் எப்படி இருக்கணும், எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை வந்து பட்டதாரி மூலமாக அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் நான். அந்த சாங் எடுத்து நான் பாடுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக. கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்காங்க. Black forest போலதான் உன் தலை முடி.
பாட்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வைக்கோம் அம்மா அந்த சாங் வந்து பாடும்போது எனக்கு இப்படி என்ன சொல்றது அப்படியே இந்த உச்சி குளிர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது. அந்த வாய்ஸ் வந்து அவங்களை தவிர வேற யாராலையுமே பாட முடியாது அந்த மாதிரி இருந்தது அந்த வாய்ஸ். ஸோ நான் பண்ண ஒரு அட்டெம்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரே விஷயம் சொல்லணும்னா இந்த பாட்டை வந்து நீங்க வந்து சிங்கிள் டேக்ல பாடுனீங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த சாங் வந்து பண்ணி முடிச்சோம் எல்லாம் சொன்னாங்க இது நம்ம ஊர் சிங்கர் பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த ப்ரொடியூசர் தரப்புல பேசினாங்க. வைக்கம் பாடிட்டாங்க, இது நம்ம கல்ச்சர்ல நம்ம ஆட்கள் யாராவது பண்ண எப்படி இருக்கும், நம்மளோட சிங்கர்ஸ் எப்படி பாக்குறான்னு கேட்கும்போது கண்டிப்பா நீங்க பாடும்போது உண்மையிலேயே நம்ம எங்கேயாவது சாப்பிட்டோம்னா வெளியே ஏதாவது நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே எங்கேயாவது சாப்பிட்டோம் நம்ம வீட்டு சாப்பிட்டோம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஃபீல் வந்து கிடைச்சிது, அந்த ஒரு எனர்ஜி அப்படியே இருந்தது. கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதனால் இந்த வருஷத்தில் 2017 துவக்கத்திலேருந்து உங்களுக்கு நல்ல திரையுலகத்தில் வந்து இசை பயணத்தில் வந்து ஒரு பெரிய இடம் கிடைக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை. என்னால் கண்டிப்பாக அடுத்த படங்கள் வந்து உங்களுக்குள்ள வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குமா. கண்டிப்பாக வைக்கம் பான் அந்த ஒரு கண்ணில் சாங் உண்மையிலேயே வந்து பிரமாதமாக பாடினாங்க. அதை வந்து நான் வந்து இதுக்காக சொல்லலை, நான் ஒரு சாங்கை வந்து அவங்க கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பாடின பாட்டு இவங்க ரியல் டைமில் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய அதுக்கு கான்ஃபிடென்ட் வேணும், தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும். இந்த சாங் வந்து பெப்பியாக இருந்தால் கூட அந்த எனர்ஜியை வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக சிந்தி வந்து ரொம்ப உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவங்க தான். நான் நினச்சதை விட ஒருபடி மேலே பாட்டுக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக வந்து ஸ்ருதி ஒரு பாடல் வந்து பாட வந்திருக்காங்க. உங்களுடைய படங்கள்லேருந்து எந்த பாடலை தேர்வு செஞ்சுருக்காங்கன்றத அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸ்ருதி வாங்க அண்டு சாரை வந்து மீட் பண்ணணும், அவருடைய மியூசிக்லேருந்து சாங் பாடணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ சார் கிட்ட பேசுகிறேன். வணக்கம் ஸ்ருதி, எப்படி இருக்கீங்க? இந்த பாடல் எதனால சூஸ் பண்ணீங்க உங்களுக்கு? இந்த பாடல் வந்து எனக்கு படம் வந்தப்போவே வந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சாங், ப்ளஸ் மெலடி, சின்மய மேம், ப்ளஸ் கம்போசிஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் வந்து இந்த பாட்டு எனக்கு எப்பவுமே ஃபேவரட்டாக இருந்ததுனால, ஸோ இன்றைக்கி வந்து பாட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால, ஸோ ஐ ஜஸ்ட் தாட் இந்த பாட்டு. ஒரே விஷயம் என்ன, பாடல் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி 5-6 வருஷம் கழிச்சும் அந்த காலத்தை தாண்டி அந்த மெலோடி வந்து நிற்கும், அந்த மாதிரி ஒரு மெலோடி அந்த படத்தில் வந்திருக்கு. அதுவும் இவங்க வேற ஒரு குரலில் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பாப்போம் நீங்கள் வந்து அவங்களோட சவுண்டிங்கும் இவங்களோட சவுண்டிங்கும் எந்த அளவுக்கு அது அதுக்கு கணக்கிறாங்க பார்க்கலாம். அதாவது உங்களுடைய முதல் குழந்தை அப்படின்னு சொல்லாமல் அந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடலை வந்து எங்களுடைய சிங்கர் உங்களுக்காக பாட இருக்காங்க, பாடிடலாமா? கண்டிப்பாக. யாருக்கு காத்திருக்கு மழிவியில் சுமந்து உனக்காக போத்திருக்கு
வணக்கம் சுதி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் கேட்டிங்களா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பாட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது வந்துட்டு ஒரு ஃபீல் குட் சாங்காக இருந்தது. ப்ளஸ் சின்மை மேம் பாடியிருக்காங்க, அது வந்து எனக்கு அவங்க என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர். ஸோ அதனால எனக்கு இந்த பாட்டு மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்தது. நல்ல வாய்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினீங்க. ரொம்ப கண்டிப்பாக வந்து அந்த படத்தோட ஒட்டுமொத்த சோல் அந்த சாங் தான், அந்த ஆரம்ப சாங் தான், அதை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்க. ஒரே விஷயம் தான் உங்கள்கிட்ட, அந்த லிரிக்கை வந்து நீங்கள் நல்ல உள்ளே வாங்கி அதை மனப்பாடமாக நீங்கள் பண்ணி நீங்கள் அதை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இமேஜின் பண்ணி பாடும்போது அக்யூரேட்டாக வந்துடும். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நல்ல ஃபியூச்சர் இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். சார், அடுத்ததாக ராஃபியா அப்படின்ற ஒரு சிங்கர் தான் வந்து பாட வந்திருக்காங்க. இது இன்னைக்கு உங்களுடைய கம்போசிஷனில் ஒரு சாங் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம மீட் பண்ணிடலாம். ஸோ ராஃபியா, எஸ் சார் வந்து பார்க்கணும், அவருடைய மியூசிக்கில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, பேசுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பாட்டு சூஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள்? உங்களோட படத்தில் வந்துட்டு ஒரு மாலை பொழுது தேநீர் விடுதி அந்த படத்தில் வந்து அந்த சாங் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சாங் பார்த்தீங்கன்னா அது வந்து சூனா மகோபத்திரன்னு ஒரு சிங்கர் பண்ணாங்க. ஏன்னா ஆக்சுவலி இங்கே சிங்கர் எல்லாமே இல்லை, எனக்கு அந்த விளம்பரத்தில் ஒரு வாய்ஸ் வரும், நெருங்கி வருவாய், அந்த 20 செகண்ட் விளம்பரத்துலேயே ஒரு வாய்ஸ் இருக்கும்போது முழு பாட்டு பண்ண எப்படி இருக்குங்கிறத அவங்களை தேடி கண்டுபிடிச்சி பாம்பிலே பாட வச்சோம். உண்மையிலேயே வந்து வேறு எந்த பாட்டுமே தமிழ் பாட்டில் பாடலை. நம்ம எப்பவுமே வித்தியாசத்தை தேடி ஓடுறது, நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் டைரக்ஷனால் யாரும் கேள்வி முடியாதனால நானே வந்து அந்த அவங்கள தேடி பிடிச்சேன். உண்மையிலேயே அது ரொம்ப ஃபீலான சாங். பட் அந்த கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த சாங்னாலே அந்த எப்படி வந்து ஆவாரம்பு ஒரு கேட்டகரியில் ஃபீல் ஆச்சோ அது மாதிரி ஒரு மலை பொழுது வேறு கேட்டகரியில் ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஆவலோட இருக்கும். ஏன்னா வந்து அந்த வாய்ஸுக்கு இங்கே யாருமே இல்லைன்னு சொல்ல நான் அங்கே போய் எடுத்தேன். பட் அது அந்த பாட்டு நீங்கள் எடுத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக கேட்போம், நீங்கள் என்ன எப்படி பாடுறீங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். Oh,
வணக்கம் ராஃபியா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு என்னோட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச் சார். உங்களுக்கும். இந்த பாடல் ஒரு மாலை பொழுது பாட்டு வந்து கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஃபீலான சாங்கு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஆமாம் சார், அந்த சாங் கேட்கும் போது ரொம்ப அமைதியான இருக்கிற இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. கரெக்ட். இதில் நீங்கள் என்னன்னா ரொம்ப அழகான அந்த உங்களோட வாய்ஸில் அழகாக ட்ரால் பண்ணிக்கிங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், அந்த ப்ரொனன்சியேஷன் சின்ன சின்ன இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வந்து அதை கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. மற்றபடி நீட்ஸ், மற்றபடி உங்களுக்கான அந்த எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த சாங் வந்து சோன முகத்தில் பார்க்க வாய்ஸ் கேட்க உங்கள் வாய்ஸ் கேட்டு தான் உங்கள் முதலே உங்களை இந்த பாடம் வச்சு அந்தளவுக்கு இந்த சாங்கோட சோலை அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்க. சின்ன சின்ன ப்ரொனன்சியேஷன் தான், அது சரணத்தில் நீங்கள் ஒரே டேக்கில் போனதுனால அந்த விஷயம் மற்றபடி நீட்டாக இருந்து நல்லா இருக்குது. நல்லா வருவீங்க என்னோட வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், எல்லாருமே நீங்கள் நல்லா பாடுறாங்க. என்ன நான் என்ன சொல்லணும்னா, அந்த சாங் வந்து லிரிக்கை வந்து உள்ளே வாங்கி பாட்டுன எல்லா பாடலுமே நல்லா வரும். இவங்கள்ட்ட ஒரே சின்ன சின்ன வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெரிய இடத்துக்கு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுமே ஒரு புதுமை இருந்தது. ஏன்னா நம்ம கம்போஸ் பண்ணதை தாண்டி நம்ம ஏற்கனவே கேட்ட பாட்டை வந்து வேறு சிங்கர்ஸ் கேட்கும்போது அதில் ஒரு ஒரு புதுமை இருந்தது. அதையும் தாண்டி எல்லாருமே ஒரு எல்லாருமே மெலோடி ஃபீலான சாங்கு, சேலஞ்சிங்கான சாங், சும்மா ஒரு லேட்டாக யாருமே பாடல, ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப அழகாக பாடினாங்க. கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் வந்து இவ்வளோ பெரிய திறமையை வச்சுக்கிட்டவங்களுக்கு நமக்கு வந்து இடம் கொடுக்கலன்னா அது தெய்வ குற்றம் ஆயிரும். அதனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அடுத்தடுத்த படங்களை வந்து என்னோடய தொடர்ச்சியான படங்களை வந்து இவங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நல்ல திறமை என்ன வளர்த்துக்கிட்டே வாங்க, இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பிஸியாக இருந்து கூட எங்கள் சிங்கர்ஸ்க்காக இந்த ஹோல் டே வந்து எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பாடல்களை வந்து எங்கள் சிங்கர்ஸ் எடுத்து பாடினாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு அந்த குறைகள் என்ன அப்படின்றது தெரியும். அது தெரிஞ்சு கூட நீங்கள் சகிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோடைய நல்ல கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. எங்கள் சிங்கர்ஸ் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். தேங்க்யூ ஸோ மச். நான் பாடும் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான இசையமைப்பாளரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். சில மியூசிக் டைரக்டர்ஸ் தான் தன்னுடைய முதல் படத்திலேயே, அதாவது ஒரு படத்திலேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய இசையை வெளிப்படுத்தி ரொம்ப பெரிய லெவலில் எல்லார் மத்தியிலுமே ரீச் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். ஸோ நம்ம அவருடைய ஸ்டுடியோக்குமே வந்தாச்சு. மெட்ரோ படத்துடைய இசையமைப்பாளர் திரு யோகன் அவர்களை இப்போ சந்திக்கலாம். ஹாய் சார், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் டேயில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு மெட்ரோ எல்லார் மத்தியிலுமே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாடல்கள் ரிலீஸ் ஆகிட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ண சாங்ஸை வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அண்ட் ரொம்ப சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமே அமையும். அதாவது அவங்களுடைய முதல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலுமே நல்லா ரீச் ஆவாங்க. ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? அண்ட் மெட்ரோ மூவியில் வந்து நீங்கள் இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அந்த பாடல்கள் நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணப்போ உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு மெட்ரோ வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது இட்ஸ் எ சாங்கே இல்லாத ஒரு படமாக தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து போக வழியில் கொஞ்சம் ஒரு ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு சாங் வைக்கலாம், அந்த மாதிரி சாங் வைக்கலாம், அப்படி தான் எல்லாமே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுது. மீ டைரக்டர் ஆனந்த் கிருஷ்ணா அண்ட் தென் உதயகுமார் சினிமாட்டோகிராஃபர். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு அவுட்புட் அண்டு எல்லார் மதியிலும் அது ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சது வந்து கண்டிப்பாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன். அதாவது ஒரு படத்துலேயே வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து நல்லா ரீச் ஆகிறாரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு அந்த பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன படங்களுக்கு சார் இசையமைச்சிட்டு இருக்கீங்க? குரு அப்படின்ற படம் பண்ணிட்டு இருக்கேன், விக்கி ஆனந்த் அவருடைய டைரக்ஷனில். நம்ம தன்ஷிகா கலையரசன் நடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சாங்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. மோர் ஓவர் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் சைக்கடெலிக் த்ரில்லர் மூவி. 100% பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பெரிய ஸ்கோப் இருக்குது.
சூப்பர். அடுத்தடுத்து வந்து நிறைய படங்களுக்கு இசையமைச்சிட்ருக்கீங்க, தொடர்ந்து இன்னும் நிறைய படங்களுக்கு நீங்கள் இசையமைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ண வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாடும் பாடல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி எவ்ரி சண்டே கலைஞர் டிவியில் வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பாட்டு மேலே ஆர்வம் இருக்கவங்க, புதிய பாடகர்களெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து இத்தனை நாள் அவங்க பாடிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பெஷல் டேயில் உங்களை வந்து மீட் பண்ண வரதால் உங்களுடைய மெட்ரோ படத்துலேருந்து பாடல்களை தேர்வு செஞ்சு எங்கள் சிங்கர்ஸ் வந்து உங்கள் முன்னாடி பாடி காமிக்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஷோவில் பாட்டு பாட வந்திருக்காரு ஆனந்த்ராஜ். ஸோ அவரை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். ஆக்சுவலாக உங்களுடைய கம்போசிங்கில் வந்த சாங் தான் இன்றைக்கி நான் பாட போகிறேன். பூமி யாருக்கும் சொந்தம் இல்லைடா, கானா பாலா சார் பாடின சாங் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பர். நானும் உங்கள் வாய்ஸில் கேட்க ரொம்ப ஆவலோடு தான் இருக்கேன். கண்டிப்பாக நல்லா பாடுங்க. கானா பாலா சார் பாடின பாட்டு. ஸோ ஒரு கானா சிங்கர், அவரை வந்து மாடர்னைஸ்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி வி ட்ரைட் இட். ஆல் தி பெஸ்ட். பூமி யாருக்கும் சொந்தம் இல்லைடா, அந்த சாமி கூட நம் பந்தம் இல்லைடா. பூமி யாருக்கும் சொந்தம் இல்லைடா, அந்த சாமி கூட நம் பந்தம் இல்லைடா. மாறிடும் லைஃப்டா, காரணம் யாருடா? போனது போகட்டும், புது வாழ்க்கை தேடி நீ வாழ்டா. காரணம் யாருடா?
ஆனந்த்ராஜ், வெரி நைஸ், சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சார். பேசிக்கலாக என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் பாடிட்டுருக்கேன் சார். ஓகே ஓகே, வெரி நைஸ். இந்த பிச்சிங் அண்ட் தென் அந்த கொஞ்சம் விப்ராட்டோஸ் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் ஆட் பண்ண, ஏன்னா கானபாலா சார் ஸ்பெசிஃபிக்காக அதை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக சார். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வெல் டன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மெட்ரோ பூமி சாங் ரெக்கார்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் என் பாட்டு ரிலீஸ் ஆன ஒரு சாங், நல்ல ஐடென்டிஃபிகேட் கொடுத்த சாங்கு. அது வந்து திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது. அண்ட் தென் ஆனந்தராஜ் நல்லா பாடினாங்க. இப்போ நான் பாடும் பாடல், இந்த நிகழ்ச்சியில் பாடல் பாடுறதுக்காக வந்திருக்காங்க சித்ரா, அவங்கள கூப்பிடலாம். ஹாய் சித்ரா. ஹாய். சாருடைய கம்போசிங்கில் வந்து ஒரு சாங் பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தீங்க, பயங்கரமாக ப்ரிப்பேர் வேற பண்ணீங்க. ஸோ சார் இப்போ நேரடியாக மீட் பண்ணியாச்சு, பேசுங்க. வணக்கம் சார். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். விஷ் யூ தி சேம். தேங்க் யூ சார். ஸோ உங்கள் கம்போசிஷனில் மெட்ரோ ஃபிலிமில் வந்த ஆழி தந்த முத்தே அந்த சாங் தான் பாட போகிறேன். இந்த பாட்டு என்ன ராகம்னா பீலு அப்படின்ற ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி பண்ணோம். அனுஷியா நல்லா பாடியிருந்தாங்க, அவங்க சூப்பராக இருந்துச்சு அவங்க வாய்ஸில். எங்களுக்குமே அவங்கள இந்த மாதிரியான ஒரு ஒரு ஈவெண்ட் ஷோவில் தான் பார்க்கும்போது நல்லா பாடிருந்தாங்க, சரி அவங்களை கூப்பிட்டு சான்ஸ் கொடுப்போமேனு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்டில் கொடுத்தோம் மெட்ரோ. கண்டிப்பாக உங்கள் வாய்ஸில் கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாடுங்க. நானும் எக்ஸைட்டடாக இருக்கு கேட்க. ஆழி தந்த முத்தே நான் செய்த தவமேனே வாசம் தந்தாய் மேரி குன்றாய் கண்ணீரை கொண்டு பிறந்தாயோ நெஞ்சோடு மலர்ந்தாயோ மண் மீது தாவி தவழ்ந்தாயோ போகாத பாதையோ நீ தூங்க நான் பாலூட்டினேன் நான் தூங்க என் சாவை நீ ஊட்டினா
அனுஷியா பாடினாங்க இந்த பாட்டு ஒரிஜினலா. ஸோ ஷீஸ் ஃப்ரம் யூரோப், நல்ல சிங்கர், ரொம்ப லோவர் ஆக்டிவ் சாங்ல இது. ஸோ அதனால கொஞ்சம் கடினமா இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சது. அது இல்லாம வந்து சில சாங் அந்த ஃபீல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. இத முன்ன கொஞ்சம் சேட் சேட் மூட்ல வந்தது, நல்லா இருந்துச்சு எனக்கு, புதுசா இருந்தது கேட்க. அண்ட் தென் எண்ட்ல நீங்க பண்ண அந்த ஹம்மிங் எல்லாமே குட், நைஸ். இன்னும் நீங்க டெம்போலையும் பிச்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பாவம்லாம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணலாம். எனிவே வெரி நைஸ் சிங்கிங், குட் லக். மெட்ரோவில் ஒரு அம்மா சாங் இது, சித்ரா நல்லா பாடினாங்க. நாங்கள் எடுத்தது வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அம்மாவுடைய ஃபீலில் பிளான் பண்ணி பண்ணோம். அனுஷியா பாடினாங்க ஒரிஜினல் வேர்ஷன் ஃப்ரம் ஜெர்மனி. அண்ட் தென் இவர் தனிக்குடி சார் வந்து லிரிக் பண்ணியிருந்தாங்க, நல்ல அற்புதமான ஒரு லிரிக். இவங்க பாடின வெர்ஷன் கொஞ்சம் சேடாக பாடினாங்க. இந்த சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு சில சேஞ்சஸ்லாம் அவங்க பண்ணி பாடும்போது இன்னும் வெயிட்டாக இருந்திருக்கும் கேட்கும்போது. பட் எனக்கும் பிடிச்சிருந்தது, நல்ல வாய்ஸ், நல்ல ஓப்பன் டோன் இருந்தது. அண்ட் தென் என்னுடைய வாழ்த்துக்கள், இவங்க மென்மேலும் வளர்ந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பெரிய சிங்கர் ஆகணும் நான் வாழ்த்துறேன். இவ்வளோ நேரம் எங்களுடைய சிங்கர்ஸ் உங்கள் கம்போசிங்கில் வந்த சாங்ஸில் எடுத்து பாடினாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நிச்சயமாக பிடிச்சிருந்தது, பிகாஸ் என்னுடைய கம்போசிங்கே வந்து பிஃபோர் ரிலீஸ் நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணுவோம், அது நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு அந்த சாங்கே ரெடி பண்ணும்போது பாடுறதை கேட்கும்போது ஒரு இனிமையாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால சரி ஒரு கேரல் பிட் மாதிரி ஒன்று பண்ணலாம், பழைய கீர்த்தனை பாட்டெல்லாம் எடுத்து ஒரு ரீமிக்ஸ் மாதிரி பண்ணலாம்னு ஒரு பிளான். எஸ் சோ உங்க டீமும் வந்து ரெடியா இருக்காங்க, எல்லாரும் வந்து இந்த கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு ஃபார்ம்ல இருக்கீங்க அப்படின்றது. சோ வித்தவுட் எனி டியிலே நம்ம வந்து ஆரம்பிப்போம் கேளுங்க. பார்ப்பரிப்போம் இன்ன நாளிலே கிறிஸ்தேசு ஜனித்ததா, பார்ப்பரிப்போம் இன்ன நாளிலே கிறிஸ்தேசு ஜனித்ததா, விண்மண்ணோடும் உலகின்டையே ஒளியே இறையின் குடையே, வினா உலகின் விடையே ஒளியே இறையின் குடையே, கருணை கடலே அருளின் அமுதே, கருணை கடலே அருளின் அமுதே, கருணை ஒரே ராஜனே உமை போற்றுவோம்.